நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியை அடுத்துள்ள ஒலிப்புரம் நரிக்கரடு பகுதியை சேர்ந்தவர் தான் அறிவழகன் வயது நாற்பத்தெட்டு இவர் சொக்கநாதபுரம் கூட்டுறவு சங்கத்தில் எழுத்தாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவிதான் அமுதா வயது நாற்பத்தைந்து இவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் இவர்கள் தோட்டத்தில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில்தான் நேற்று காலை அறிவழகன் வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டார் அறிவழகனின் தந்தையான பழனி வயது அறுபத்தி மூணு தனது மனைவியான தொட்டம்மாளுடன் ஒளிப்புறத்தில் உள்ள வங்கி அருகே தனியாக மனைவியுடன் வசித்து வருகிறார் நேற்று மதியம் தம்பம்பட்டி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்ற பழனி தனது மருமகளை கோடாரியால் வெட்டி கொலை செய்து விட்டதாக தெரிவித்து சரணடைந்தார் இதையடுத்து சம்பவம் நடந்த இடமான அறிவழகனின் தோட்ட வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கு தலை கை இடுப்பு ஆகிய இடங்களில் கோடாரியால் வெட்டப்பட்ட நிலையில் அமுதா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் இதையடுத்து அமுதாவின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சரணடைந்த பலனியை கைதும் செய்தனர் அவர் அளித்த வாக்குமூலத்தில் எனது மருமகள் அமுதாவை அடைய வேண்டும் என நீண்ட நாட்களாக விரும்பினேன் எனது விருப்பத்தை அவரிடம் தெரிவித்த போது மறுத்துவிட்டார் இதனிடையே அவருக்கு வேறு ஒருவுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது நேற்று மகன் வீட்டிற்கு சென்றேன் அங்கு தனியாக இருந்த அமுதாவிடம் ஆசைக்கு இணங்குமாறும் அழைத்தேன் அவர் மறுத்தார் வலுக்கட்டாயமாக கட்டி அணைத்த போது கத்தினாள் இதனால் ஆத் ஆத்திரத்தில் அருகில் இருந்த கோராடியை எடுத்து சரமாரியாக வெட்டி கொன்றே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி